இன்னைக்கு தாய்லாண்டில் பயங்கரமாக வெயில் அடிக்குது. பாருங்கள், நம்ம அப்பார்ட்மெண்ட் வந்து சிவியூ அப்பார்ட்மெண்ட்டு. பயங்கரமான வெயில் இன்னைக்கு. நாங்கள் வந்தப்போ நல்ல மழையாக பெஞ்சிச்சு, இப்போ அப்படியே நின்றுருச்சு. அங்கெல்லாம் தண்ணி தெரியுது பாருங்கள். இந்த இடம் அங்கே வந்து தண்ணி உள்ளே போயிடும். டெய்லி மார்னிங் வந்து இருக்கும், கொஞ்ச நேரம் ஒரு 10 o'clock போல் இந்த ஏரியாவில் வந்து தண்ணி உள்ளே போயிடும். இந்த பார்ட் வரைக்கும் போயிடும். அங்கெல்லாம் வந்து லோக்கல் பீப்புள் வந்து கிளாம்ஸ் எடுப்பாங்க, சிப்பி இருக்குல்ல, சிப்பி, அந்த சிப்பி வந்து இங்கே வந்து எடுப்பாங்க. இங்கே எல்லாம் மார்னிங் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த சரௌண்டிங்ஸ்லேயும் எடுப்பாங்க, இந்த கரையோரமாக இருக்கிற இடத்துலலாம் எடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃப்ரூட் பார்த்தேன், வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு, வாங்க பார்க்கலாம். தாய்லாண்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் இருக்குது. இதுக்கு கூகுளில் பார்த்தேன், இதோட பேர் வந்து சலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னேக் ஃப்ரூட் சலாக் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை பிரித்து பார்த்தா வந்து பலாப்பழம் மாதிரி தான் தெரியும் பார்க்க, ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிடும் போது நமக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள். சின்ன பலாப்பழம் மாதிரி தெரியுதா, கிட்டத்தட்ட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும், ஆனால் பலாப்பழம் டேஸ்ட் இருக்காது. ஒரு மாதிரி ஒரு டிராகன் பலாப்பழம் துரியன் எல்லாம் ஒரு கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு. நடுவில் ஒரு சீட் இருக்கும், வெளியே மட்டும் இந்த மாதிரி ஃப்ளஷ் இருக்கும். இது புளிக்குமான்னு கேட்டால் இல்லை, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஸ்மெல்லும் இருக்கும். ஆனால் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே தண்ணி ஒழுகுது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இது. பட் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். நமக்கு எல்லாம் அவ்வளோவா பிடிக்குமான்னு தெரியல, எனக்கு ஸ்பெஷலி பிடிக்கலை. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஓகே, பை பை.